இருபது வகையான பாட்டி வைத்தியம் நெஞ்சு சளிக்கு தேங்காய் எண்ணெயில் கற்பூரம் சேர்த்து நன்கு சுட வைத்து ஆற வைத்து நெஞ்சில் தடவவும் தலைவலிக்கு ஐந்தாறு துளசி இலைகளும் ஒரு சிறு துண்டு சுக்கு இரண்டு லவங்கம் ஆகியவற்றை நன்கு அரைத்து நெற்றியில் பற்றாக போடவும் பால் மிளகு திப்பிலி ஏலரிசி ஆகியவற்றை வறுத்து பொடி செய்து தேனில் கலந்து சாப்பிட தொண்டை கரகரப்பு குணமாகும் நெல்லிக்காய் இடித்து சாறு பிழிந்து தேன் சேர்த்து சாப்பிட்டால் தொடர் விக்கல் தீரும் சட்டையில் படிகாரம் போட்டு காய்ச்சி ஆற வைத்து அதனை ஒரு நாளைக்கு மூன்று வேளை வாய் கொப்பளித்து வந்தால் வாய் நாற்றம் போகும் கரும்பு சக்கையை எடுத்து எரித்து சாம்பலாக்கி அதனுடன் வெண்ணெய் கலந்து உதட்டில் தடவி வர உதட்டு வெடித்து குணமாகும் ஒரு டம்ளர் தண்ணீரில் கருவேப்பிலை இஞ்சி சீரகம் மூன்றையும் கொதிக்க வைத்து ஆற வைத்து வடிகட்டி குடிக்க அஜீரணம் சரியாகும் மஞ்சளைத் தணலில் இட்டு சாம்பல் ஆகும் வரை இருக்க வேண்டும் மஞ்சள் கரி சாம்பலை தேன் கலந்து சாப்பிட குடல் புண் ஆறும் வேப்பம் பூவை உலர்த்தி தூளாக வெந்நீரில் உட்கொள்வதனால் வாயுதொல்லை நீங்கும் ஆறாத வயிற்றுப்புள் நீங்கும் வெந்தயத்தை நெய்யில் வறுத்து பொடி செய்து மோரில் குடிக்க வயிற்று வலி நீங்கும் செம்பருத்தி இலைகளை தூள் செய்து தினமும் இருவேளை சாப்பிட்டு வர மலச்சிக்கல் தீரும் மலை வாழைப்பழத்தை நல்லெண்ணெயில் சேர்த்துச் சாப்பிட சீதபேதி குணமாகும் கண்டங்கத்திரி இலைசாறை ஆலிவ் எண்ணெயில் காய்ச்சி பூசி வந்தால் பித்த வெடிப்பு குணமாகும் சூடம் சுக்கு சாம்பிராணி பெருங்காயம் இவைகளை சம அளவு எடுத்து சேர்த்து வடித்த கஞ்சியில் கலக்கி மறுபடியும் சூடுபடுத்தி மூச்சுப்பிடிப்பு உள்ள இடத்தில் மூன்று வேளை தடவினால் குணமாகும் கமலா ஆரஞ்சு தோலை வெயிலில் காய வைத்து பொடி செய்து தினமும் சோப்புக்கு பதிலாக உடம்பில் தேய்த்து குளித்து வர சரும நோய் குணமாகும் வெள்ளை பூண்டை வெற்றிலை சேர்த்து மசி அரைத்து தினமும் தோலில் தேய்த்து குளித்து வர தேமல் குணமாகும் சிறு துண்டுகளாய் நறுக்கி துவரம் பருப்புடன் சேர்த்து சாம்பாராக செய்து சாப்பிட்டு வர மூலம் குணமாகும் வாழைத் தண்டை சுட்டு அதன் சாம்பலை தேங்காய் எண்ணெயில் கலந்து தடவி வர தீப்புள் சீழ்வடுதல் மற்றும் காயங்கள் விரைவில் குணமாகும் ஒரு துண்டு சுக்கை தோல் நீக்கி அரை லிட்டர் நீரில் போட்டு சுண்டக் காய்ச்சி பால் சர்க்கரை சேர்த்துக் காலை மாலை சாப்பிட்டு வர மூக்கடைப்பு விரைவில் நீங்கும் எலுமிச்சம் பழசாறு தேன் கலந்து குடிக்க வரட்டு இருமல் குணமாகும் இந்த வீட்டு வைத்தியங்கள் சில உடல் நலப் பிரச்சினைகளுக்கு தற்காலிக நிவாரணம் அளிக்கலாம் ஆனால் உடல் நலப் பிரச்சினைகள் நீடித்தால் மருத்துவரை அணுகுவது அவசியம்